வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம விளக்கு கடையில புதுசா நாங்க செஞ்சிருக்கக்கூடிய ஒரு சில விளக்குகள் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு அதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பேர் வந்து ஆசையா கேட்டு வாங்கிட்டு போனா அலாவுதீன் அற்புத விளக்கு அதுவுமே ரீஸ்டாக் ஆயிருக்கு ஸோ அதையும் இந்த பதிவில் நாம இப்போ பார்க்கலாம் நிறைய பேரை இம்ப்ரெஸ் பண்ண அலாவுதீன் அற்புத விளக்கு வந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னா இதில் எண்ணெயை விட்டு திரிய முன்னாடி கூட தான் விடணும் என்ன வேறு ஆப்ஷன் இல்லை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு நினச்சோன்னா டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காகவே நிறைய பேர் ஷோ பீஸில் நான் இதை வைக்கணும் அப்படின்றதுக்காகவும் வாங்கிட்டு போகிறாங்க நிறைய ஆன்டி கலெக்ஷன் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளாக இருக்குது ஸோ அது இப்போ ரீஸ்டாக் ஆகிருக்கு அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது லக்ஷ்மி விளக்கு லக்ஷ்மி விளக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு புதுசாக ஏதாவது நான் காமிக்கிற லக்ஷ்மியை வச்சு தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஸோ அவங்களுக்காக நாங்கள் பிரத்யேகமாக நிறைய லக்ஷ்மி விளக்கு செஞ்சுருக்குறோம் ஸோ அதில் இப்போ ஒரு ரெண்டு மூணு விளக்கு மட்டும் நான் காமிக்கிறேன் இந்த லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா திருவாச்சியோடு இருக்கக்கூடிய லக்ஷ்மி இவங்களை லக்ஷ்மி தனியாக கேட்டிங்கனாலும் உங்களுக்கு கிடைப்பாங்க அதான் அழகாக விளக்கில் வச்சு இப்போது ரெடி பண்ணியிருக்கிறோம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியான விளக்கு அதை மாதிரி ஸ்வர்ண லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவோம் முன்னாடி வந்து மங்கள கலசத்தோடு இருக்கக்கூடிய லக்ஷ்மி அவங்க தாமரை பீடத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடியதை எனக்கு விளக்கில் வச்சு கொடுங்க அப்படின்னு ஒரு கஸ்டமர் கேட்டாங்க ஸோ புதுசாக கஸ்டமர்ஸ் கேட்கும்போது அவங்களுக்கு செய்கிற விளக்குலேயே நாம் நம்மளுடைய விளக்கு கிடைக்காகவும் தனியாக செஞ்சுக்கிறோம் ஸோ அப்படி செஞ்ச விளக்குகளில் இந்த விளக்குமே ஒன்று இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது பார்த்த உடனே எடுத்துக்கிறாங்க ஏன்னா இதில் வந்து ஒரு நாலோ ரெண்டுலேயுமே நாலு நாள் செஞ்சோம் இப்போ இந்த இது மட்டும்தான் அவைலபிள் இருக்குது பட் நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே செஞ்சு தரவும் முடியும் அது மாதிரி இந்த கஜலட்சுமி விளக்கு ரியலாக கஜலட்சுமியவே வச்சு செஞ்ச விளக்கு இந்த விளக்கு ரொம்ப எங்களுக்கு வந்து நல்லபடியாக நிறைய பேர் வாங்கிட்டுருக்கீங்க நல்ல ஃபீட்பேக் இருக்குது ஏன்னா அம்பாலே வச்சுலாம் லக்ஷ்மி தாயாரே இதில் இருக்கிறதுனால காமாட்சி விளக்கு மாதிரி இதையுமே நாங்கள் ஏற்றிக்கிறோம் ஏன்னா நிறைய பேர் வீட்டில் காமாட்சி கஜலட்சுமி விளக்கு ஏற்றுறது தான் பழக்கம் ஸோ அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த விளக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இன்னொன்றும் பட்ஜெட்டுக்குள்ளேயே இந்த விளக்கெல்லாம் வர்றதுனால ரொம்ப அழகாகவும் இருக்குது அது மாதிரி லக்ஷ்மி விளக்குலேயே எனக்கு லக்ஷ்மி விக்கிரகம் வச்சு யானை வச்சு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காக இந்த விளக்கு பண்ணியிருக்கிறோம் அது மாதிரி வாராகி அம்மனும் இந்த மாதிரி ஒரு கப்பில் வேணும் நம்மளுடைய விளக்கு கடையில் ஆல்ரெடி இது வந்து ரெடிமேடாகவே கிடைக்கும் அப்படின்னாலும் இந்த கப்பில் எனக்கு திருவாச்சி இல்லாமலே அம்பாள் வந்து வேணும் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்க ஸோ அவங்களுக்காக செய்யப்பட்ட விளக்கு தான் இது எல்லாமே இது மாதிரி நீங்கள் விளக்கு கடைக்கு வந்து செலக்ட் பண்ணி அம்பாள் எல்லாம் செலக்ட் பண்ணி நீங்களே ஒரு விளக்கு கூட செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு தருவோம் ஏன்னா இது எல்லாம் வந்து நீங்களே பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது அந்த விளக்கு வந்து உங்களுக்குமே ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் ஸோ விளக்கு கடைக்கு நேரில் வந்து நீங்கள் பார்த்து தாராளமாக செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் நாம் இன்றைக்கி பார்த்த இந்த விளக்குகள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடைக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் இதை ஆர்டர் பண்ணலாம் நம்மளுடைய வெப்சைட்லேயும் இது அவைலபிள் இருக்குது மேலும் இதை மாதிரி நிறைய புதுமையான விளக்குகளோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்